இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை வேளாண் இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை அல்லது தூரல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினைப் பொறுத்து நீர்ப்பாசனத்தினை தொடரலாம் காற்றின் வேகமானது மணிக்கு பத்து முதல் இருபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் நெல்லில் இலை முனை காய்ந்து காணப்படும் இது நோயல்ல எனவே இதற்கு மருந்து தெளிக்க தேவையில்லை நிலத்தடி நீர் குறைவாக காணப்படுவதாலும் ஆற்றில் குறைவான தண்ணீர் எதிர்பார்க்கப்படுவதாலும் சம்பா நெல் பயிருக்கு நீர்மறைய நீர் கட்டுதல் முறையை கடைபிடிக்கவும் தற்போது நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு குறுவை பருவத்தில் நடவு செய்த நெல்லினை அறுவடை செய்து தானியங்களை பன்னிரண்டு சதவீத ஈரப்பதத்திற்கு உலர்த்தி சேமிக்கவும் நிலவும் வானிலையில் சிறு குறு தானியங்களை அறுவடை செய்து மழையில் நனையாமல் காய வைத்து சேமிக்கவும் உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் காய்கறிகளில் இலைப்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்த டைமெத்தையேட் என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மில்லி கலந்து தெளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேல் வேகமான காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் மஞ்சள் கிழங்கு பருக்கும் நிலையில் உள்ளதால் மண்ணில் அதிக ஈரத்தன்மையோ அல்லது வறட்சியோ இல்லாமல் போதிய நீர் பாசனம் செய்யவும் உயர்ந்து வரும் காற்றின் வெப்பத்தின் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அயற்சி ஏற்படக்கூடும் போதிய சுத்தமான குளிர்ந்த குடிநீர் அளிக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் வானிலையை பயன்படுத்தி சம்பா நெல் பயிரிட வயல்களை உழவுக்கு தயார் செய்யவும் சம்பா நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு இருநூறு கிலோ ஜிப்சம் பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட் பதினைந்து கிலோ யூரியா நாற்பது கிலோ டிஏபி மற்றும் பத்து கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும் சம்பா நடவிற்கு முன் ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் மழையினால் ஏற்படும் ஊட்டச்சத்து இழப்புகளை குறைக்கலாம் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக தென்னையில் குரும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு ஒரு மரத்திற்கு இருநூறு மில்லி தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும் வெப்பநிலை முப்பத்து ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவு இருப்பதால் மாடுகளை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் இடம்பெயர்தலை தவிர்க்கவும் கால்நடை கொட்டகைகளில் போதுமான அளவு தண்ணீர் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரியில் நிலத்தை விதைப்பதற்கு தயார் செய்யும் போது நீர் தேங்குவதை தவிர்க்க வயலின் நடுவில் ஆழமாகவும் அகலமாகவும் வாய்க்கால் போன்ற ஆழச்சால் அமைப்பை ஏற்படுத்தவும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் இருந்தாலும் பருத்தி விதையை டிஎன்ஏயு விதை அமிர்தம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைப்பு மேற்கொண்டால் விதை முளைப்பு பாதிக்காமல் வளரும் இயற்கை எதிரிகளான நோய் பூச்சி தாக்குதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க ஒரே நேரத்தில் விதைப்பு மேற்கொள்ளுமாறும் வரப்பு பயிர் அல்லது ஊடு பயிரை பயிரிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழைக்கு வாய்ப்புள்ள காரணத்தால் உளுந்து பூக்கும் பருவத்தில் பூக்கள் பாதிக்காமல் இருக்க டிஎன்ஏயு பயறு ஒண்டர் ஏக்கருக்கு இரண்டு கிலோ இருநூறு லிட்டர் தண்ணீருடன் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து தெளிக்கவும் சனப்பையை கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம் தோட்டக்கலை பயிர்கள் மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் மர வடிநிலத்தின் உள்ளேயும் வளர்க்கலாம் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா பாக்டீரியா இரண்டையும் தலா இருபது கிராம் என்ற அளவில் நடவு செய்ததிலிருந்து ஒரு மாதம் கழித்து ஒரு முறையும் ஐந்து மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக இரண்டு முறை இட வேண்டும் துவரை பயிரில் ஆல்டனேரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வகை நோயின் தாக்குதலின் அறிகுறியாக இலைகளில் சிறிய புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் அளவில் பெரியதாகி பழுப்பு நிறத்தில் தோன்றும் நோய் அதிகமாகும் போது இவ்வகை புள்ளிகள் பெரிதாகி ஒன்றோடொன்று சேர்ந்துவிடும் மழைக்கு பின் பயிர்களில் முதிர்ந்த செடிகளில் முதிர்ந்த இலைகளிலும் இளம் செடிகளில் இளம் இலைகளிலும் இதன் அறிகுறிகள் தோன்றும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு இருபத்தைந்து கிராம் என்ற அளவில் பரோஃபினெப் மருந்தினை தெளிக்கவும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது எக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும் கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு எக்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ இடுதல் பர்ஃப்யூரோசிலியம் லில்லாசினம் ஐந்து கிலோ என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் இரண்டு கிராம் அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலை வழியாக தெளிக்கவும் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் பீட்ரூட் பயிரில் செர்க்கோஸ்போரா இலைப்புள்ளியை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அடிக்க வேண்டும் பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகசூலை அதிகரிக்க உள்ள மக்காச்சோளத்திற்கு ஏக்கருக்கு மூன்று கிலோ என்ற அளவில் மக்காச்சோள மேக்சிம் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஆண் மலர் உருவாகும் தருணம் மற்றும் கதிர் பிடிக்கும் தருவாயில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும் மஞ்சள் நடவு செய்துள்ள விவசாயிகள் களையை கட்டுப்படுத்தவும் மண்ணில் தழைச்சத்தினை நிலைநிறுத்தவும் ஊடுபயிராக நரிப்பயிறு பயிரிட்டு முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அவ்வயலில் அப்படியே மறுக்கிவிட வேண்டும் புரட்டாசி பட்டத்தில் வாழை நடவு செய்யவுள்ள விவசாயிகள் களையை கட்டுப்படுத்தி ஈரத்தன்மையை தக்கவைக்க வாழை நடவு செய்யும் போது இடையேயுள்ள இடைவெளியில் தட்டைப்பயிரை ஊடுபயிராக பயிர் செய்ய வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தென்னையில் சிவப்பு கூன் வண்டின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு நூற்றி ஐம்பது கிராம் வீதம் நடுக்குறத்தின் மூன்று மட்டை இடுக்குகளில் வைக்க வேண்டும் கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும் பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும் கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும் குஞ்சுகளுக்கு முதல் இரண்டு வாரங்களில் வெப்பமூட்டிகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை கதகதப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் கால் அழுகலை தடுக்க கால்நடைகளை தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்கு சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புக்களை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வாழை மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க சத்துக்களான துத்தநாக சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் ஃபெரஸ் சல்ஃபேட் பூஜ்யம் புள்ளி இரண்டு சதவீதம் தாமிர சல்ஃபேட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மற்றும் அமிலத்தை மூன்று ஐந்து மற்றும் ஏழு மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும் அன்னாசியில் காயின் அடிபாகத்தில் நிறம் மாற்றம் வரத் தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம் நெல் நடவிற்கு முன்பாக ஒரு ஹெக்டருக்கு துத்தநாக சல்ஃபேட் உரத்தினை ஐம்பது கிலோ மணலுடன் கலந்து இடவும்